ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஜிம்முக்கு போகலாமா, நான் ரொம்ப லீனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா லவேஷ்குமார் அப்படின்ற ப்ரோவும் கேட்டிருக்காங்க, லீனாக இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஜிம்முக்கு போகலாம். ஸோ ஜிம்முக்கு போனால் நீங்கள் ஈஸியாகவே வெயிட் கெயின் பண்ணிட முடியும். ஸோ உங்களால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க ஜிம்முக்கு போகலாமா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கிளியராக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆலுன்ற ஆப்ஷனில் செட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஷோ ஆகும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆலுன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ கிளப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீனாக இருக்கவங்க கண்டிப்பாக ஜிம்முக்கு போகலாம். ஸோ நீங்கள் வெயிட்டு தூக்குறதுனால உங்களுக்கு பாடி இழைச்சி போகும் அப்படின்ட்டுலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் ட்ரைனிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடி மசில்ஸ் நல்லாவே க்ரோத் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரொம்பவே லீனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாரத்தில் எல்லா நாளுமே ஜிம் போகிறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 or 5 days மட்டும் நல்ல வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள். ஸோ மிச்ச நாள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே உங்கள் மசில் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லீனாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா முற்றிலும் கட்டுக்கதை. ஸோ எல்லாராலையுமே மசில் கெயின் பண்ண முடியும், வெயிட் கெயின் பண்ண முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டான ஒர்க் அவுட், கரெக்டான டயட் எடுத்தால் எல்லாராலையுமே வெயிட் கெயின் மசில் கெயின் கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பே ஏறாது அப்படின்றவங்க யாருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக என்ன ப்ரோட்டீன் இன்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப வெளியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 calories ஆகுது நீங்கள் இன்டேக் பண்ணும். ஸோ அப்படின்னா உங்கள் வெயிட் கெயின் நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 700 to 1000 calories வரைக்கும் இன்டேக் பண்ணிக்கலாம். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் வந்து நல்ல கலோரிஸ் நல்ல ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருக்குமே வெயிட் கெயின் ஆகும். ஸோ ஜிம் பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். ஜிம்மில் பார்த்தீங்கன்னா பெரிய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே ஒரு கட்டுக்கதை தான். ஸோ ஜிம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே மாதிரி டயட் கிடையாது. ஸோ உங்களோட டயட் என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற டயட் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். ஸோ மினிமம் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் கண்டிப்பாவது போய் ஆகணும். ஸோ அவங்க பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா 2 or 3 weeks ரொம்ப பாடி பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜிம்மை குவைட் பண்ணிடுவாங்க. மசில் க்ரோத் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவான ப்ராசஸ் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில் கெயின்றது நல்லாவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுன்றது கிடைக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸாவது நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் போட்டு விட்ருங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக 10K ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.